செப்டம்பர் 13, 2005 அமெரிக்க டெக்சாஸில் இருக்கிற ஒரு லேண்ட்ஃபில்ல, அதாவது ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு அந்த குப்பைகளுக்கு மத்தியில் அவரோட கவனம் ஒரு சூட்கேஸ் நோக்கி போகுது. அதுக்கு காரணம், அந்த குப்பைகளுக்கு மத்தியில் கிடக்கிற அந்த சூட்கேஸ் பார்க்குறதுக்கு நல்ல நிலைமையில் இருந்திருக்கு. இதன் காரணமாக அவர் அந்த சூட்கேஸ்க்கு பக்கத்தில் போய் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த சூட்கேஸ் வெயிட்டாக இருந்திருக்கு. அந்த நபர் அந்த சூட்கேஸ்க்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தப்போ அதுக்குள்ள ஒரு பெண்ணோட உடல் இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த நபர் ஸ்டார்டிங்கில் இதை ட்ரெஸ் கடைகளில் இருக்கிற பொம்மைன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு காரணம், இந்த மாதிரியான பொம்மைங்க அந்த லேண்ட்ஃபில்க்கு வர்றது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் அவர் அப்படி நினச்சிட்டு இருந்த சில மணி நேரங்கள்லயே அது ஒரு பொம்மை இல்லை, இறந்து போன நிலைமையில் கிடக்கிற ஒரு பெண்ணோட சடலம்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ உடனடியாக அவர் போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. அடுத்த சில மணி நேரங்கள்லயே போலீஸும் அந்த லேண்ட்ஃபில்க்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த நபர் போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. போலீஸ் இறந்து போன அந்த பொண்ணை பார்த்தப்போ அந்த பொண்ணோட உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த பொண்ணோட சடலம் நிர்வாணமான முறையில் இருந்திருக்கு. மேலும் அந்த பொண்ணோட கையில் சம்மர் அப்படின்ற டேட்டு இருக்கிறதையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறாங்க. இறந்து கிடக்கிற அந்த பொண்ணோட சடலம் ஒரு குப்பையில் கிடக்கிறதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸால் அந்த பொண்ணோட உடம்புலேருந்தும் சரி, அந்த பொண்ணு இருந்த சூட்கேஸில் இருந்தும் சரி, இந்த கொலையை பண்ண குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு டிஎன்ஏ எவிடென்ஸையும் அவங்களால கலெக்ட் பண்ண முடியல. ஒரு மர்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை நடத்தி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது க்ரைம் சீன்லேருந்து கிடைக்கிற டிஎன்ஏ எவிடென்ஸ் தான். இந்த கேஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு க்ரைம் சீன்லேருந்து கிடைக்க வேண்டிய டிஎன்ஏ எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காததுனால அங்கேருந்து கிடைச்ச அந்த சூட்கேஸை மட்டும் எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கொலையை செஞ்சவன் யார், அவன் எதுக்காக இந்த கொலையை செஞ்சான்றதையும் கண்டுபிடிச்சி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ஒரு சூட்கேஸை மட்டும் எவிடன்ஸாக எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இந்த கேஸை முடித்தாங்கன்ற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கேஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த லேண்ட்ஃபில்ல இருந்து கிடைச்ச அந்த பெண்ணோட உடல் போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அதன் மூலமா கிடைக்கிற ரிப்போர்ட்ல இறந்து போன அந்த பெண்ணோட சடலம் கண்டெடுக்கப்படுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அந்த பெண் உயிரோட இருந்ததாகவும், உயிரோட இருந்த அந்த பெண் சூட்கேஸ்க்குள்ள அடைச்சி வச்சதுனாலதான் மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே நேரத்துல இறந்து போன அந்த பெண் 2.5 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்கன்னு கிடைச்ச அந்த ரிப்போர்ட் மூலமா தெளிவா தெரிய வருது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பெண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க கிட்டே இருக்கிற கிரிமினல் டேட்டா பேஸில் அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தப்போ இறந்து போன அந்த பெண் 24 வயசு இருக்கிற சம்மர் லீன்றது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வருது. இறந்து போன சம்மர் தன்னோட 4 குழந்தைகளை வளர்க்குறதுக்காக அவங்க ப்ராஸ்டியூட் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வருது. இவங்க இதுக்கு முன்னாடி ப்ராஸ்டியூட் தொழிலில் ஈடுபட்டதுக்காக போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் போலீஸோட கிரிமினல் டேட்டா பேஸில் இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இருந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுறவங்க அவங்க சந்திக்கிற எல்லாருமே பாதுகாப்பானவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. இதனால் போலீஸ்க்கு இப்போ சம்மரை கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிக்கலாக அமையுது. அதே நேரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான மர்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது க்ரைம் சீன்லேருந்து கிடைக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தான். ஆனால் இந்த கேஸில் இறந்து போன அந்த பெண்ணோட உடல் குப்பைகளுக்கு மத்தியில் கிடந்ததுனால போலீஸ் அவங்களுக்கு தேவையான டிஎன்ஏ எவிடன்ஸை அங்கேருந்து எடுக்க முடியாமல் இருந்திருக்கு. அதையும் மீறி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து எவிடன்ஸை எடுக்கணும்னு நினச்சா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே அந்த குப்பையில் தான் கடந்திருக்கும். ஸோ இந்த கொலையை பண்ணவனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மற்றவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலந்துருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸில் க்ரைம் சீன்லேருந்து எடுக்க வேண்டிய டிஎன்ஏ சாம்பிள்ஸை முழுவதுமாக தவிர்த்திருக்காங்க.
இப்போ போலீஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, இறந்து போன சம்பரம் அடைச்சு வச்சிருந்த அந்த சூட்கேஸ் மட்டும்தான். அந்த சூட்கேஸ்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன குளூ கிடைக்காதான்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சூட்கேஸை தரவா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல அந்த சூட்கேஸோட யூபிசி நம்பர் அவங்களுக்கு கிடைக்குது. அது என்னது யூபிசி நம்பர்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சூட்கேஸ்க்குமே அதோட யூபிசி நம்பர்ன்றது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி. இந்த யூபிசி நம்பர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைச்சதுமே அவங்க உடனடியாக அந்த சூட்கேஸோட பிராண்டை காண்டாக்ட் பண்ணி விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாடல் சூட்கேஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வால்மார்ட் கிட்ட தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக வால்மார்ட்டுக்கு போய் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸோட சீரியஸ்னஸை எடுத்து சொல்லி அந்த சூட்கேஸோட யூபிசி நம்பர் கொடுத்ததுமே வால்மார்ட் அந்த சூட்கேஸை எப்போ யார்கிட்ட சேல் பண்ணாங்கன்ற டீட்டெயிலை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அதன்படி பார்க்குறப்போ இறந்து போன சம்மர் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 12 அதிகாலை 3 மணிக்கு கிரீன் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிற இவன் தான் இந்த சூட்கேஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த சூட்கேஸை வாங்கினவன் பே பண்ணும்போது அவனோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியிருந்ததுனால அவன் சூட்கேஸ் கூடவே ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கியிருக்கிறதையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் யூஸ் பண்ண அந்த கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த கார்டு ரொசாண்டோ ரோட்ரிகஸ் நேமில் இருக்கிறது தெரிய வருது. இவன் இதுக்கப்புறமா இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டிருக்கான்னு தெரிஞ்சதுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்க போய் விசாரிக்கிறாங்க. அந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கிறத பாத்துட்டு அங்க வேலை செய்யறவங்க கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவன் போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களோ இவர் இங்கதான் தங்கியிருந்தாருன்னு சொல்லி அவன் தங்கியிருந்த ரூமை காட்டியிருக்காங்க. அந்த ரூமுக்கு போய் செக் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ரூமோட கார்பெட்ல இருந்தும் பெட்ஷீட்ல இருந்தும் சில பிளட் எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற டஸ்ட்பின்ல இருந்து இவன் பர்ச்சேஸ் பண்ண ஹேண்ட் கிளவுஸ் யூஸ் பண்ணி குப்பையில கிடக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் பாக்குறாங்க. கிடைச்ச இந்த எல்லா எவிடன்ஸும் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இவன் தான் சம்மரை கொலை பண்ணியிருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக ரொசாண்டாவை கைது பண்ணியே ஆகணும்னு அவனை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக இறங்குறாங்க. ஸோ இதுக்காக அவனோட மொபைல் ஃபோனை ட்ராக் பண்ணதில் சம்மரோட பாடியை டிஸ்போஸ் பண்ண இவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி சான் ஆண்டோனியோவில் இருக்கிற அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான்னு தெரிய வருது. இந்த விஷயத்த அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணப்போ, நான் டெக்ஸஸ்ல இருந்து என்னோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சான் ஆண்டோனியோவில் இருக்கிற அவனோட வீட்டுக்கு போய் உடனடியாக அவனை கைது பண்ணுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை கைது பண்ணி பல மணி நேரமாக அவன்கிட்ட விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. அந்த விசாரணையில் அவனுக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லி அவன் இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்க மறுத்திருக்கான். அதே சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஹோட்டலில் இருந்து கிடச்ச க்ளவுஸை டெஸ்ட்டுக்கு அனுப்புனதில் அந்த க்ளவுஸோட வெளிப்புறத்தில் இறந்து போன சம்மர் அவங்களோட டிஎன்ஏ இருக்கிறதையும், க்ளவுஸோட உட்புறத்தில் ரொசாண்டா அவனோட டிஎன்ஏ சம்மரோட டிஎன்ஏயோட கலந்து இருக்கிறதையும் கிடச்ச அந்த ரிப்போர்ட் மூலயமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கிடச்ச அந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவன் தான் சம்மரை கடத்தி அவளை ரேப் பண்ணி அந்த சூட்கேஸை வால்மார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்குள்ளே சம்மர் பாடியை வச்சு டிஸ்போஸ் பண்ணியிருக்கான்னு தகுந்த ஆதாரத்தோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொசாண்டாவை கைது பண்ணி இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொசாண்டாவை கைது பண்ணதுக்கப்புறமா அவன் யூஸ் பண்ண லேப்டாப்பை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ரொசாண்டோ நிறைய பொண்ணுங்க கிட்ட சேர் பண்ணியிருக்கான் அண்ட் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இவன் செக்ஸ் வச்சுக்கலாமான்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறதையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த லேப்டாப்பில் ரொசாண்டோவோட கூகுள் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தப்போ அதில் அவன் பல முறைகள் சம்மரோட நேமை சர்ச் பண்ணி பார்த்துருக்கான்னு தெரிய வருது. அதுக்கான காரணம் சம்மர் பற்றின நியூஸ் ஏதாவது இன்டர்நெட்டில் வருதான் பல முறைகள் கூகுளில் இவன் சம்மரோட நேமை சர்ச் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஜோனா ரோஜஸ் அப்படின்ற நேமையும் இவன் பல முறைகள் சர்ச் பண்ணியிருக்கிறத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கவனிக்கிறாங்க. சம்மர் நேமை இவன் சர்ச் பண்ணது இந்த கேஸோட கனெக்ட் ஆகுது. ஆனால் ஜோனா ரோஜஸ்ன்ற நேமை இவன் பல முறைகள் சர்ச் பண்ணியிருக்கிறத போலீஸ் இங்கே சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருக்காங்க. ஸோ இதன் காரணமாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஜோனா ரோஜஸ் யாருன்றத தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்த்ததில் ஸ்கூல் படிக்கிற 16 வயசு இருக்கிற ஜோனா ரோஜஸ் காணாமல் போய் கிட்டத்தட்ட 18 மாதம் ஆகியும் அவள் இன்னுமே திரும்ப கிடைக்கலன்றத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த கேஸில் என்ன நடந்ததுன்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம்.